Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. நெல்லையில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் புதிய தலைமுறை கழித்த பிரத்யேக தகவல்களை காணலாம். என்ன கேஸுக்காக உன்னை பிடிச்சிட்டு போனாங்க, என்ன நடந்தது? ஆனால் என்னை வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் கஞ்சா சேல் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். நான் துபாயில் ஒரு வருஷம், ஈராக்ல ஒரு வருஷம் இருந்தேன். இருந்துட்டு வந்தேன், லீவில் வந்து நான் அவன்கிட்ட நான் ஏற்கனவே அடிப்பேன், ஏழு வருஷமாக அடிக்கிறேன். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், அவ்வளோ என் மூலியமாக விற்றுக்கிட்டு இருக்கேன் அவன் அப்படிலாம் எனக்கு ஒரு அரைக்கில் கொடுவோம் அவ்வளோ நான் வச்சு அடிச்சுக்கிறான் அவ்வளோ நான் அவன் லாட்டுக்கு கேட்டேன். பல்வீர் சிங் சார் அவர் அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க போல். திருப்பி வாய்ஸ் ரெக்கார்டு கேட்டிருக்காப்புல, வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டு என்னை கொண்டு போய் மணிந்தா ஸ்டேஷனில் வச்சு அடினு அடித்தாங்க. அடித்ததுக்கப்புறம் கடைசி 15 கமாண்ட் வரைக்கும் கொடுத்தாங்க. 15 கமாண்ட் கொடுத்துட்டு பின்னால் அவர் என்ன கமாண்ட் எப்படி கொடுக்குறாரு? ஆனால் கமாண்ட் ஒன்று அப்படின்னா ஒரு ஏட்டையாக வர்றாப்புல, லத்தி எடுக்கிறாப்புல, கையில் 10 அடி, காலில் 10 அடி அடிக்கிறாருன்னு. திருப்பி படுக்கு குப்புற படுக்கு போட்டு பெடக்ஸில் 10 அடி அடிக்கிறாருண்ணே. 30 அடி ஒரு ஏட்டையாக, ஒரு கமாண்டுக்கு 30 அடி கன்ஃபார்மாக விழுதுண்ணே. எனக்கு ஒரு 17 கமாண்டு கொடுத்தாங்க. 18th கமாண்டு பீச்சை பாட்டிலில் கவுப்புட்டு அவர் இறங்கி கீழே போயிட்டார். போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்தார். பின்னால் பாட்டில் ஏற்றிட்டு இறக்கி விட்டாங்க. எப்படி யார் பண்ணது அந்த வேலையை? அந்த பிசி பேர் தெரியலன்னா, அவர் ஜீப் டிரைவர்னு நினைக்கிறேன். பார்க்க வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி தான் இருந்தார், வெஸ்ட் இண்டியன் மாதிரி தான் இருந்தார். ஆனால் தமிழ் நல்லா பேசினாருன்னு. அவர் தலைகளை கட்டி வச்சுட்டு, ஒருத்த காலை கட்டி வச்சுக்கிட்டு கை விரித்து பாட்டில் ஏற்றி விட்டுட்டு இறக்கி விட்டார். இறக்கி விட்டு தோப்புக்கரணம் போடுறோம், ஒரு 5 தோப்புக்கரணம் போடுறான். 5 தோப்புக்கரணம் போட்டேன், பாட்டில் அப்படியே கீழே உருவி விழுந்துருச்சு. 7 பாட்டில், 1/2 பாட்டில் பிளட்டோட உருவி கீழே விழுந்துருச்சு. நான் வந்துட்டு லீவில் இன்றைக்கே போயிருக்க வேண்டியது, திருப்பி ஜனவரி மாதமே போயிருப்பேன். சரி, இந்த இது கொஞ்சம் சரியாகிட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் இருக்கிறப்போ ஜெயிலில் சப்ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சாங்க. திருப்பி அப்போவுமே எனக்கு மோஷன் போகலை, 2-3 நாளாக போகலை. குத்து பாத்ரூமில் லெட்டரில் போய் உட்காந்தாலுமே பிளட்டு தான் லீக் ஆச்சு, மோஷன் போகலை. அப்போ நான் ஜெயிலர்கிட்ட சொன்னேன், வார்டன்கிட்ட சொன்னேன், ஏன்னா நான் இங்கேயே செத்து போகணும்னு நினைக்கிறேன், மோஷன் போக முடில, இந்த மாதிரி செஞ்சாங்கண்ணே அப்படின்லாம் சொன்னேன். அவன் கிறுக்கு போயிடாம அப்படி தான் பண்ணுவான். இப்போ என்ன செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா, உன்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போக சொல்கிறேன். பாரா கால வர சொல்லி உன்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போக சொல்கிறேன். போனாலும் எங்கள் வந்து ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்குன்னு மட்டும் சொல்லு, வேறேன்னு சொல்லாத. ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி 3 டோஸ் மாத்திரை தந்தாப்புல ஜிஹெச்சில். அது 2 டோஸ் போட்டால் எடுத்து வலி எதுவும் பிளட் லீக் ஆகலாம், எதுவுமே இல்லைண்ணே. இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. இப்போ எனக்கு இன்னும் 4 நாளில் நான் போயிடுவேன். டிக்கெட் போட்டேன், இன்றைக்கி மெடிக்கல் திருச்சி போகிறேன். போயிட்டு வந்து உடனே கிளம்பிடுவேன். விசாரணையில் கூப்பிட்டு அடிக்கும்போது பல்வீர் சிங் அடித்தாரா? அவர் என்ன மாதிரியெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டார்? பல்வீர் சிங் அப்போ வந்து அவர் அடிக்கும்போதே அவர் முகம் அப்படியே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுதுண்ணே. அது அந்தளவுக்கு கொடூரமாக அடிக்கிறாரு. அவர் அடிக்கிறாரா இல்லை அவர் ரசிக்கிறாரா? ஃபஸ்ட்டு அவர் தான் அடித்தார், 3 கமாண்ட் அவர் தான் கொடுத்தாரு. 100 அடிக்கு மேலே அவர் தான் அடித்தார். ஆனால் இருந்தாலும் அவர் அடிக்கிறதுக்கு மேலே அடுத்தவர் அடிக்க நின்று சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அப்போ அங்கே என்ன நடந்தது? அங்கே ஒரு அப்போ நான் சொன்னேன், நான் கொஞ்சம் ஹிந்தி பேசுவேன், கொஞ்சம் அரபி பேசுவேன், ஒரு வருஷம் விளையாட்டில் இருந்தனால. அப்போ நான் சொன்னேன், இங்கே அடி பாய் பாத்மே மரகத்தோ மே இதரே மர்கையான்னு நான் சொன்னேன். அதுக்கு அது சொன்னது முஷ்கில் ஐயா பாய் மே இதர் டைல் துர்கையா பாத்மே நீச்ச டாலேகா பாத்மே டைல்ஸ் லகாயகா பாய் கே முஷ்கில் பாய் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் இங்கேயே செத்து போவேன், இதுக்கு மேலே அடிச்சேன்னா நான் செத்து போவேன் அப்படின்னு பீர்பாட்டில் சொன்ன ஏற்றினதுக்கப்புறம் 2 தடவை அடித்தார். அடிக்கும் போதும் நான் சொன்னேன், ஏன்னா நீங்கள் இதுக்கு மேலே சார் நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் இங்கேயே செத்து போவேன் சார் அப்படின்னு. நான் நீ செத்த எனக்கு நடங்கண்ணே, அது டைல எடுப்போம், குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டு அதுமாதிரி டைலில் போட்டு நாங்கள் சாமி போயிடுவோம், அது மாதிரி ஃபேர் போட்டிருக்கோமா என்னடா பண்ணியிருக்கோம். கேமரா பார்த்து தூக்கினாலும் ஸ்பேட்டியா 2 பேர் தான், அவங்க 2 பேர்த்தையும் தான் தூக்குவோம், என்னையும் தூக்க மாட்டாங்க அப்படின்னு என்னை வீட்டில் வந்து கூப்பிட்டு போன 2 ஸ்பேட்டியா பேரை சொல்கிறேன், கையை காமிக்கிறாங்க. இப்போ எப்படி உடம்பு உங்களுக்கு? இப்போ பரவாயில்ல, நம்ம உடம்பு தேறிச்சுன்னு சொல்லி தான் நான் இப்போ மெடிக்கலுக்கு நாளைக்கு கிளம்புறேன், இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன் திருச்சிக்கு. அந்த கஞ்சாவத்தூர் இப்போ எப்படி இருக்காரு? அவர் எங்கே இருக்காரு? அவங்ககிட்ட வரவே இல்லைன்னா அவர் இங்கே அவங்க வந்தாமனா பல்வீர் சிங் சார் சொல்லிட்டாப்புல, நீ ஊருக்குள்ளே லாந்தனானு அடுத்தாலும் உனக்கு ஃபிட்டப் தான், மாறி மாறி போய் கேஸ் தான் மேலே போடுவோம், உனக்கு கேடி லிஸ்ட்டில் சேர்த்து உனக்கு வீட்டிலே இருக்க விட மாட்டோம்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதுக்கிட்ட அவன் மெட்ராஸ் போயிட்டாங்க, வரவே இல்லை. அவனுக்கு அதே மாதிரி பாட்டில் ஏற்றுனாங்கண்ணே. அவங்க அவங்க தனித்தனியாக பண்ணாங்களா ஒரே இடத்துல வச்சு? 2 பேர்த்தையும் ஒன்றா தலைகளை கேட்டு சிக்கிச்சு, 2 பேர்த்துக்கும் ஒன்றா தாமதம் செஞ்சாங்க. Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.